லக்னோ சேனல் அவங்க வசூ. ஸோ பேங்க் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் புதுசாக வர ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து அதிகமாக சேலரி கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ தான். ஸோ அந்த எஸ்பிஐ பிஓட சேலரி வந்து எவ்வளோ அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் சேலரி எவ்வளோ, என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ நெட் டேக் ஹோம், ஸோ உங்கள் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ வரும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அலவன்ஸ் என்ன இருக்குது, இயர்லி அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து எஸ்பிஐ பிஓட பேக்கேஜ் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓட பேக்கேஜ் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் 1000 வேகன்சியில் நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்கன்னா முதல் மாதம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றதான் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எஸ்பிஐ பிஓட சேலரி அலவன்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வெறியோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்கில் வந்து உங்களுக்கு மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா BB10 கூப்பன் கோட் போட்டு ஒரு 10% டிஸ்கவுண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கூப்பன் கோட் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரமான கண்டென்ட் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எஸ்பிஐ பிஓட பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,960 ரூபா. ஸோ இது வந்து மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 5,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அதிகம். மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் 36,000 ரூபா வந்துருவாங்க. இதில் ஒரு 4 இன்க்ரிமெண்ட்டோட சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 16,335 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ, ஸோ அந்த ஹெச்ஆர்ஏ அப்படின்றது வந்து 2,937 ரூபா. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை நான் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஹெச்ஆர்ஏ டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ்க்கான அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து சிசிஏ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 185.48 ரூபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் வந்து வாங்கி இது வந்து ரெடி பண்ணேன். ஸோ அந்த சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சிட்டி ஏரியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 600-700 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று தராங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 587 ரூபா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேர்னிங் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று தராங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து 6,881.44. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கம்போனன்ட்ஸ். ஸோ கிராஸ் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 69,486.67 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிடக்ஷன்ஸ், அந்த டிடக்ஷன் போக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ பிஎஃப் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,196 ரூபா வந்து பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து 4,158 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்பிஎஸ் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,583 ரூபா வந்து பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு 13,937 ரூபா வந்து டிடக்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கிராஸ் சாலரிலேருந்து டிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு வந்து ஒரு 55,550 ரூபா. ஸோ ஒரு அரௌண்ட் 55,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு 25ஆம் தேதி நினைக்கிறேன் எஸ்பிஐயில் வந்து சேலரி டேட்டு, அந்த 25ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும், உங்களோட சேலரி வந்து கிரெடிட் ஆகும், ஒரு அரௌண்ட் 55,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, தங்குறதுக்கு திங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெச்ஆர்ஏ நீங்கள் வந்து எடுக்கலன்னா வந்து உங்களுக்கு வந்து குவார்டர்ஸ்க்கான அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரூரல் ஏரியாவில் இருக்க பட்சத்தில் வந்து 9,000 ரூபா கொடுக்குறாங்க. ரூரல் ஏரியா வந்து ஏரியா 3க்குள்ளே வரும். அதுக்கப்புறம் ஏரியா 2னா வந்து 12,500 ரூபா வந்து உங்களுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஏரியா 1னா வந்து 17,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குவார்டர்ஸ் வந்து எலிஜிபிள். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கான குவார்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து ரூரல் ஏரியாவில் ஒரு 10,000 ரூபா வீடு பார்க்கணும் சார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபா வந்து நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 9,000 ரூபா வரைக்கும் ரூரல் ஏரியாவில் இருந்தால் பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த ஏரியா 2 ஏரியா 1 ஒரு 12,500 17,500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹவுஸ் ஓனரோட ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 50 லிட்டர்ஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் அண்ட் இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,300 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் இந்த மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில் கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது, எல்லாமே டிக்ளரேஷன் பேசிஸ் தான். ஸோ பெட்ரோலுக்குலாம் வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பெட்ரோல் போட்ட மாதிரி காட்டணுமா சார்னா எதுவுமே இல்லை, எல்லாமே டிக்ளரேஷன் பேசிஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கிளீனிங் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,100 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேபர் சார்ஜஸ் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் வச்சுக்கிறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. 900 ரூபா வந்து மந்த்லி கொடுப்பாங்க. அதுக்காக 900 ரூபாய்க்கு யார் வேலைக்கு வருவாங்கலாம் கேட்கக்கூடாது, ஒரு அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அவ்வளோதான். ஸோ ஓவரால் வந்து மந்த்லி அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஸ்ட் அக்கமடேஷன் சேர்க்காமே வந்து ஒரு 9,050 ரூபா வந்து வந்துருது. ஸோ அந்த லீஸ்ட் அக்கமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து
ஒரு 9000 ரூபா பார்க்குறப்போ வந்து அலவன்ஸே வந்து ஒரு 18000 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி வரும். இது வந்து அந்த சேலரி சேர்க்காம 55000 ரூபா சேலரி பிளஸ் ஒரு 18, ஸோ ஒரு அரௌண்ட் 73 to 75. ஸோ நம்ம இருக்க ஏரியா பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியாவில் இருக்க பட்சத்தில் 17500 ரூபா குவார்டர்ஸ் வந்துச்சுன்னா அங்கேயே ஒரு 8000 ரூபா கூடும். ஸோ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75000 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எஸ்பிஐ பிஓ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. 120000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு அது கூட பில் ப்ரொவைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். 1,20,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ப்ரொபேஷன் இருக்கும்போது எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் கார்டு அலவன்ஸ் எடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று தராங்க. இது என்னன்னா உங்களோட 1 மந்த் கிராஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கடனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ என்ன அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மந்த்லி சேலரியில் மறுபடியும் டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 75000 ரூபா கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து வருது எஸ்பிஐ பிஓ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா. ஸோ உண்மையிலே சூப்பரான வேலை, ஒரு ஃப்ரெஷ்ஷாக 75000 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான விஷயம் தான். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் எஸ்பிஐ பிஓ ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா நான் செலக்ட் ஆனும்போது வந்து பார்த்தீங்கன்னா கென்ட்ரால வந்து 2000 பேர் செலக்ட் ஆனதில் வந்து 500 பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆனாங்க. அதே மாதிரி எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பல்காக வந்து நம்ம செலக்ட் ஆகும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வெறித்தனமாக உழைங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் தமிழ்நாடு பசங்க இன்றைக்குமே மாஸ் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுவோம், வெறித்தனமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1600 ஒரு ஆளாக வந்து நீங்கள் வந்து வருவீங்க. நன்றி.